வணக்கம் ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் திருகோணமலை ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலய பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது தற்சண கைலாசம் என்னும் திருகோணமலையில் அருளாட்சி புரியும் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலய பிரம்மோற்சவம் பிளவரிடம் மாசி இருபத்தி நான்காம் நாளான ஒன்று காலை எட்டு மணிக்கு துவஜா ரோகணம் எனும் கொடியேற்றம் இடம்பெற்றது தொடர்ந்து பன்னிரண்டு தினங்கள் நடைபெறும் திருவிழாவில் ஐந்தாம் திருவிழாவான மஞ்ச திருவிழா எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி நடைபெறவுள்ளது பதினைந்தாம் திகதி வேட்டி திருவிழாவும் பதினாறாம் திகதி சப்பரத் திருவிழாவும் நடைபெற்று பதினேழாம் திகதி வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு ரதோற்சவம் இடம்பெறவுள்ளது பதினெட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை காலை தீர்த்தோற்சவம் இடம்பெற்று இரவு கொடியிறக்கம் இடம்பெறவுள்ளது மறுநாள் பூங்காவன திருவிழா இடம்பெறவுள்ளது மகோற்சவ காலங்களில் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு அபிஷேகம் காலை ஏழு மணிக்கு மூலஸ்தான பூஜை ஏழு நாற்பது ஐந்துக்கு தம்ப பூஜை எட்டு முப்பதுக்கு வசந்த மண்டப பூஜை பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு அபிஷேகம் மூன்று முப்பதுக்கு மூலஸ்தான பூஜை மாலை நான்கு பதினைந்துக்கு தம்ப பூஜை மாலை ஐந்து மணிக்கு வசந்த மண்டப பூஜை என்பன இடம்பெற்று ஆறு மணிக்கு அம்பாள் வீதி உலா வந்து அடியார்களுக்கு அருள் பாலிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி நாகவம்பிரான் ஆலய பங்குனி உத்தர மாபெரும் பொங்கல் விழா எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி ஆரம்பமாக உள்ளது கிளிநொச்சி கரைச்சி புளியம்பு அருள்மிகு நாகதம்பிரான் ஆலய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான பங்குனி உத்தர மாபெரும் பொங்கல் விழா ஆரம்பமாக உள்ளது எதிர்வரும் பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமை அன்று விளக்கு வைப்புடன் ஆரம்பமாகும் பொங்கல் விழாவில் பன்னிரண்டாம் திகதி சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணியளவில் மீசாலை புத்தூர் சந்தை பண்டமரவடியில் விசேட பூஜைகள் நடைபெறும் பதினேழாம் திகதி வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் மேசாலை புத்தூர் சந்தை பண்ட மரவடியிலிருந்து பண்டம் புறப்பட்டு பதினெட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆலயத்தை சென்றடையும் அன்றைய தினம் இரவு பாரம்பரிய பண்டம் எடுத்தல் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற பொங்கல் விழா காலத்தில் தினமும் காலை ஐந்து மணிக்கு நாகேஸ்வரி அம்பிகா சமேத நாகலிங்கேஸ்வர பெருமானுக்கும் நாகதம்பிரானுக்கும் சங்காபிஷேகம் இடம்பெற்று காலை ஆறு முப்பது மணிக்கு பூஜைகள் இடம்பெறும் நண்பகன் பன்னிரண்டு மணிக்கு விசேட வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெறும் தினமும் காலை ஐந்து மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரைக்கும் ஆலய நடை திறக்கப்பட்டிருக்கும் அடியார்கள் அர்ச்சனை செய்பவர்கள் நேர்த்திக்கடன் செய்ய விரும்புபவர்கள் இந்த விழா காலங்களில் காலை ஐந்து மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை வழிபாடுகளை செய்வதற்கு ஆலய தர்மகர்த்தா சபையினர் பரிபாலன சபையினரால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தலவாக்கலை செல்வ விநாயகர் ஆலயத்தை பொது புண்ணிய பூமியாக பிரகடனப்படுத்த வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது நுவர்லியா மாவட்டம் தலவாக்கலை மல்லியப்பு பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தை பொது புண்ணிய பூமியாக பெற்றுக்கொள்வதற்கான போராட்டம் இன்று நடாத்தப்பட்டது மிகு மலையகத்தில் தலவாக்கலை மல்லியப்பு பிரதேசத்தில் எழுந்தருள் பாலிக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தை பொது புண்ணிய பூமியாக பெற்றுக்கொள்வதற்கான கோரிக்கை கோரிக்கையை முன்வைத்து இன்று மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினர் ஆலய பரிபாலன சபை ஸ்ரீ கதிரேசன் தேவஸ்தானத்தினால் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் அறநிலை பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட ஆரம்ப நாவலர் ஆண்டில் இளம் இந்து இந்துசுறார்களிடையே நாவலர் பெருமான் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக யாழ் மாவட்ட இந்து சமய அருணறி பாடசாலைகளில் வாராந்த சொற்பொழிவும் மாதந்தோறும் நாயன்மார் குரு பூஜை நிகழ்வும் என்ற சேர்த்திட்டத்தின் ஓர் அங்கமாக மாணவர்களின் கற்றல் சூழலை மேம்படுத்தும் சேற்றிட்டத்திற்கு அமைவாக கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு உள்ளது கனடா டொரண்டோவை வதிவிடமாக கொண்ட சிவசரி பால திருகுணானந்த குரு அனுசரணையுடன் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் உடுப்பட்டி கலாசார மத்திய நிலையத்தில் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்து கலாசார உத்தியோகத்தர் ஜே எச் எல் வி சசிகுமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெறவுள்ளது நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கட்சிகள் பீட சைவ சித்தாந்த துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பொன் சந்திரசேகரம் சிறப்பு விருந்தினராக இந்து கலாசார உத்தியோகத்தர் எம் அனந்த லட்சுமியும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் நாவலர் குரு பூஜை மற்றும் தலைமையுரை நிகழ்வுகளை தொடர்ந்து நாவலர் பெருமானின் சமூக பணி எனும் துணைப்பொருளில் இளம் புலவர் எஸ் நவநீதனின் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து சொற்பொழிவில் இருந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கான பாராட்டுப் பரிசல்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற உள்ளன அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உரை பிரதம்ப விருந்தினர் உரை என்பன இடம்பெற்று மாணவர்களின் கற்றல் சூழலை மேம்படுத்தும் செயற்றிட்டத்திற்கு அமைவாக கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்